ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொலியில் ஒரு பேரரசியின் ஜாதக அமைப்பு, இந்த நூற்றாண்டின் பேரரசினா யாருனா நம்ம முன்னால் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா முதல்வர், முன்னாள் முதல்வர். 8 கோடி தமிழ் மக்களையும், 1.5 கோடி கட்சி தொண்டர்களையும், ஒரு விரல்கில் அனைத்தையும் கட்டுப்படுத்தி வைத்த ஒரு பேரரசி, மாபெரும் பேரரசி என்று சொல்லலாம். அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, மறைந்த காலத்திலும் சரி, பெயர் புகழ், அரசியல் செல்வாக்கு, சினிமா, முதல்வர் பட்டம் அப்படின்னு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து மடிந்த காலம் சென்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதக அமைப்பை பார்க்கலாம். 24/2/1948 பிறந்த, மைசூர் பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண்மணியாகத்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் இடமான கடகமனையில் சந்திர பகவான், மூன்றாம் இடத்தில் முழுமையான பௌர்ணமி சந்திரன், கூடவே செவ்வாய் பகவான், சந்திர மங்கள யோகத்தில் செவ்வாய் பகவான், 11 குடையவர். 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணமான தனுசு வீட்டில் அவர் கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிறார், இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் 7 குடையவர், 7க்கும் 10க்கும் உடையவர் மிதுன லக்னத்துக்கு. சனி பகவானுடைய மூல திரிகோண வீட்டில் சூரிய பகவான், கூடவே புதன் பகவான் இருக்கிறார், சூரியன் புதன் பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் மாளவியா யோகத்தில் சுக்கிர பகவான், அவருக்கு உச்ச வீடுங்கிறது மீன வீடு, மீன வீட்டில் உச்ச வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் மேச ராசியில் ராகு பகவான் தனித்து வீட்டிருக்கிறார். இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதக அமைப்பு இந்த ஸ்க்ரீனில் வரும். ஏன் பேரரசி அப்படின்னு சொல்லணும்னா, ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலே பளிச்சுன்னு இருக்கும். முழுமையான பௌர்ணமி யுகத்தில் பிறந்த, செவ்வாயுடன் கூடிய மங்கள யோகத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. சாதாரண குடும்பத்தில் மைசூரில் பிறந்து, அவர் பிறக்கும் போது மக நட்சத்திரம் கேதுவுடைய திசையில் இருப்பு இருந்து, அப்புறம் சுக்கர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. ராகு திசைக்கு அடுத்தால பாதகங்களை செய்யக்கூடிய பாதகாய திசை குரு திசையில் அவருடைய மறைவு ஏற்பட்டது. சுக்கர திசைக்கு வரக்கூடிய அடுத்த திசையில் எல்லாமே அவயோக திசையில். ஒரு பேரரசி, ஒரு ஜாதக அமைப்பு, ஜாதகத்துடைய கட்டங்களும் நல்லா இருக்கணும், வரக்கூடிய திசையும் யோகமான திசை இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா ஜோதிடமும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பேரரசி, இந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார், மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவயோக திசையில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வீடியோ காணொலியிலே அவயோக திசையில் ஜெயித்த பேரரசி என்று சொல்லலாம். இல்லை, அவயோக திசை வந்தால் பெரிய லெவலில் அந்த ஜாதகருக்கு நன்மை கிடைக்காது அப்படின்னு தான் இந்த ஜோதிடத்தில் விதி இருந்தாலும், இந்த மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர், இரும்பு பெண்மணி என்று எல்லாரிலும் போற்றப்படக்கூடிய பயங்கரமான நல்ல புத்திசாலித்தனமான அறிவு, ஞானம், அழகு, திறமை, ஒரு அமைப்பு ரீதியாக 1.5 கோடி கட்சி தொண்டர்களையும் தன் விரல் நுனியில் வைத்து ஆட்டி படைத்த ஒரு இரும்பு பெண்மணியின் ஜாதகத்தில் அவயோக திசை மட்டும்தான் அவரை ஜெயிக்க வைத்தது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மிதுன லக்னத்துக்கு வரக்கூடாத திசைங்கிறது சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, அடுத்தால குரு திசை. இந்த திசையில் எல்லாமே அவயோக திசைகள். மீன லக்னத்துக்கு யோகங்களை தெரியக்கூடிய திசைங்கிறது சுக்கர திசை, சனி திசை, புதன் திசை, லக்னாதிபதி திசை. இந்த அம்மையாருக்கு லக்னாதிபதி திசை சுத்தமாக வரலை.
சனி திசை வரவே இல்லை. சுக்கர திசை சின்ன வயசுலேயே வந்துவிட்டது. சுக்கரன் உச்சம் பெற்று மாளவியா யோகத்தில் இருக்கிறார். பிறக்கும்போது கேது திசை ஒரு 5 வருடம் இருப்பு இருந்தாலும் கேது திசை 7 வருடம் மக நட்சத்திரம். கேது திசை முடிஞ்சோன்னு சுக்கரன் திசை ஆரம்பிக்கும். கேது திசை முடிஞ்சோன்னு சுக்கர திசை ஆரம்பிக்கும். சுக்கர திசை 20 வருடம், 5 வயதிலிருந்து 20னா 25 வயசு வரைக்கும் சுக்கர திசை. இவங்க இளமை பருவம் அழகாக இருந்து கல்வி ஞானம் அறிவு பெற்று திரைத்துறையில் புகுந்து ஓரளவு ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தது சுக்கர திசை. இளமை காலத்தில் சுக்கர திசையெல்லாம் இவங்களாம் ஒரு 15 வயசு சின்ன வயசுலே திரைப்படைத்துறைக்கு வந்துட்டாங்க. இவருடைய பெற்றோர்களும் ஓரளவு திரைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு கலைஞர்கள். அந்த வகையில் இவர் திரைத்துறையில் நுழைந்து சுக்கர திசையில் ஓகோன்னு திரைத்துறையில் பெயர் புகழ் நடிப்பு திறமை பெற்று 25 வயசு வரைக்கும் நல்ல திரைத்துறையில் ஒரு புகழ் அடைந்த இந்த பேரரசி மறைந்த முன்னாள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தில் சுக்கர திசைக்கு அடுத்தாலும் 30 வயசுக்கு மேலே 6 வருடம் வரக்கூடிய சூரிய திசை. சூரிய திசைக்கு அடுத்தால வரக்கூடிய சந்திர திசை 10 வருடம். சந்திர திசைக்கு அடுத்தால வரக்கூடிய செவ்வாய் திசை 7 வருடம். செவ்வாய் திசைக்கு அடுத்தால வரக்கூடிய ராகு திசை 18 வருடம். ராகு திசைக்கு அடுத்தால வரக்கூடிய குரு திசை 16 வருடம். இந்த திசை 30 வயசுக்கு மேலே வந்த திசையில் எல்லாமே அவயோக திசை தான். அவயோக திசையிலும் ஜெயித்த புகழ்பெற்ற பேரரசினா இந்த அம்மையார் தான். அப்போ அவயோக திசையில் கூட ஜெயிக்கலாமா அப்படின்னா ஜெயிக்க முடியும். அதான் ஜாதக அமைப்பு. ஜாதகத்தில் விதி, விதிக்குள் விதி நிறைய இருக்கிறது. முழுமையான பௌர்ணமி ஜாதகத்தில் பிறந்த செவ்வாய் சந்திர மங்கள மங்கள யோகத்தில் பிறந்த இந்த அம்மையார் செவ்வாய் சூரியன் வீட்டில் இருக்கிறார். 6க்கும் 11க்கும் உடையவர். லாபங்களை தரணும், அபிலாசைகள் தரணும், நினைத்ததை அடையக்கூடிய அமைப்பை தரணும், அதிகாரம் தரணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மிக உன்னத நிலையில் இருக்க வேண்டும். இந்த 6க்கும் 11க்குடைய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் உபய ஜெயஸ்தானத்தில் மறைந்தாலும் அவன் நட்பு வீடான சிம்மாதிபதி வீட்டில் முழுமையான பௌர்ணமி சந்திரனுடன் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறனால செவ்வாயால் இந்த அம்மையாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரம்னா முதல்வர் என்ற பட்டம். 8 கோடி மக்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முழுமையான அதிகாரம் இந்த அம்மையாருக்கு செவ்வாயில் வந்தது. சிம்மாதிபதி அரசியல் ஜெயிக்கிறேன்னா சிம்மம் நல்லா இருக்க. சூரிய பகவான், சூரிய பகவான் பாக்கியத்தில் இருக்கிறார். பாக்கியத்தில் இருந்து கூடவே லக்னாதிபதியுடன் சேர்ந்து சூரிய பகவான் புதன் பகவானும் திரிகோணத்தில் அமைந்து கும்ப வீடான சனி பகவானின் மூல திரிகோணத்தில் அமைந்து முழுமையான பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பெற்றனால் அரசாங்கத்துக்கு அதிபதியான சிம்ம ராசி சிம்மாதிபதி பலம் பெற்று அரசியல் நுழையக்கூடிய வாய்ப்புகளை சூரியனும் செவ்வாயும் இந்த ஜாதகருக்கு கொடுத்தான். லக்கணத்தை குரு பார்க்கிறார். பாதக தோஷங்களை செய்தாலும் குரு பகவான் தாம் திரிகோண ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்து லக்கணத்தை அவர் முழுமையாக சுப வலு பெற்று லக்கணத்தை பார்க்கிறனால லக்கணம் மிதுன லக்கணம் இந்த அம்மையாருடைய லக்கணம் முழுமையான பலன் பெற்று எதையும் சமாளித்து வரக்கூடிய தனித்திறமை இந்த அம்மையாருக்கு இருந்தது. சுக்கர திசையில் 25 வயது வரை நடக்கக்கூடிய சுக்கர திசை சினிமா துறையில் கலைத்துறையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கர பகவான் கொடுத்தார். சுக்கர பகவான் மாளவியா யோகத்தில் உச்ச பலம் பெற்று தனித்து இருந்தார். மிதுன லக்கணத்துக்கு சுக்கரன் யோகங்களை செய்யக்கூடிய ஒரு யோகாதிபதி என்று சொல்லலாம். அந்த யோகங்களை செய்யக்கூடிய யோகாதிபதி 12க்கும் 5க்கும் உடையவர். பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். விரயங்களை தரக்கூடியவர் அவர் தான். தொழில் ஜீவனஸ்தானத்தில்
உச்சம் பெற்று மாளவியா யோகத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்தது. சந்திர அதியோகத்திலும் சுக்கிர பகவான் இருக்கிறார். சந்திரன் வந்து முழுமையான பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் கூட சுக்கிர பகவான் முழுமையான பலம் பெற்று திரைத்துறையிலும் நல்ல நடிகர் நல்ல நடிகை என்று பெயர் வாங்கி புகழ் பட்டம் பெருமை பணம் சம்பாத்தியம் பண்ணது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் திரைத்துறையில் தான். ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் போட்டது சுக்கிர பகவான். சுக்கரன் தான் இந்த அம்மையாரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு நல்ல கிரகம் என்று சொல்லலாம். சுக்கர திசையில் தான் அவருக்கு திரை சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்தார் என்று சொல்லலாம். சூரிய திசையில் தான் இந்த அம்மையாருக்கு முழுமையான ஒரு அரசியலுடைய தொடர்பு கிடைக்கிறது. அரசியல் எம்ஜிஆர் மூன்று எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய அவரும் முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய எம்ஜிஆருடைய தொடர்பு ஏற்பட்டு சூரிய திசையில் அடியெடுத்து வைக்கிறார் அவர் அரசியல். முழுமையான பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை சூரியனுக்கு இருந்ததுனால அரசியல் நுழைந்து பெரிய சாதனை படைத்த இந்த பேரரசி என்று சொல்லலாம். மிதுன லக்னத்துக்கு மூன்றுக்குடையவர் சூரிய பகவான். சூரிய பகவானாலும் சந்திரனுடைய அதியோகத்திலும் முழுமையான சந்திரனுடைய பார்வை இருக்கிறனால அரசியலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை திரிகோணத்தில் இருக்கிற சூரிய பகவான் கொடுத்தார். சூரிய திசைக்கு அடுத்தால வரக்கூடியது சந்திர திசை. சந்திர திசை இந்த மிதுன லக்னத்துக்கு அவயோக திசை தான். இருந்தாலும் இரண்டுக்குடையவர். தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பொருளாதாரம் வெற்றிகளை தரக்கூடிய சந்திரங்கிறது திரைத்துறைக்கு சம்பந்தப்பட்டது சொல்லலாம். இரண்டுக்குடையவர் பணம் பரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சந்திரபகவானுடைய திசை 10 வருடம் நடந்தது. திரைத்துறையில் ஜெயித்து கொண்டு அரசியலிலும் கால் பதித்து ஒரு நல்ல சக்தியாக திறமை மிக்க அரசியல் எனக்கும் அரசியல் தெரியும் அரசியல் நான் உயர்ந்த பதவிக்கு வருவேன் என்று அந்த அரசியல் ஜெயிக்கக்கூடிய காலத்தையும் வருமானங்களையும் புகழையும் பெருமையும் கொடுத்தது சந்திர திசை என்றால் அது மிகையாகாது. 10 வருடம் நடக்கக்கூடிய சந்திர திசையில் அவர் பெயலும் கூடுதலான அரசியல் செல்வாக்கும் பெற்றார் என்பது உண்மையிலும் உண்மை. சந்திர திசை அவர் ராசிக்கு 3வது இடத்தில் மறைந்தாலும் முழுமையான பௌர்ணமி யோகத்தில் இருந்து கூடவே செவ்வாய் பகவான் அவர் நட்பு கிரகம். சந்திரனுக்கு செவ்வாய் முழுமையான நட்பு கிரகம். அவரும் சிம்மாதிபதி வீட்டில் இருந்து சந்திர மங்கள யோகத்தில் இருந்து செவ்வாய் கொடிய பார்வையுடைய தன்மையை குறைத்து 4, 7, 8 என்ற பார்வை உண்டு. 7வது பார்வையாக சிம்மாதிபதியை பார்த்து அப்போ அரசியல் செல்வாக்கை குறைக்க வேண்டும். ஆனால் இவர் முழுமையான சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறனால நல்ல பார்வையாக அமைந்து சுப வலு பெற்ற செவ்வாயுடைய பார்வை கெடு பலன்களை சிம்மாதிபதிக்கு செய்யவில்லை. ஆனால் சந்திரனுடைய பார்வை பலம் தான் அங்கே அதிகமாக இருக்கிறனால சிம்மாதிபதி வலு பெற்று திரைத்துறை அரசியலில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்களை இந்த சந்திர திசையே கொடுத்தது. சந்திர திசைக்கு முடிந்தாலும் அடுத்தால செவ்வாய் திசை 7 வருடம் வரும். செவ்வாய் பகவானும் 11க்குடையவர். செவ்வாய் 11க்கும் 6க்கும் உடையவர். 6வது இடமான மறைவுஸ்தானமாக இருந்தாலும் 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 3வது இடத்திலிருந்து முழுமையான பௌர்ணமி சந்திரனுடைய சேர்ந்து அருமையாக செவ்வாய் திசை அரசியலில் முழுமையாக நுழைகிறதுக்கு அரசியலில் செல்வாக்கு பெறுவதற்கு அடித்தளமாக இட்டது என்பது இந்த செவ்வாய் திசை தான் என்று சொல்லலாம். தைரியமான பெண்மணி. சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்தால் யாரையும் எதிர்த்து கொள்ளக்கூடிய தைரியமாக போராடக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு மனதில் உறுதியான நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் திசை தான் அரசியலுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியது. அரசியலில் வர்றதுன்னா அந்த பேரரசிக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். ஒரு சாதாரண பிராமண குலத்தில் பிறந்த பெண்மணி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய பேரரசி என்று சொன்னால் இந்த அம்மையாரை தான் சொல்லலாம். அயன் லேடி என்று ஒரு பட்டம் கொடுத்தால் இந்த அம்மையாருக்கு 100% பொருந்தும். எல்லாத்தையும் கட்டுக்குள் வைத்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணியால் இவ்வளவு அதிகார ஆட்சியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அது முழுமையான செவ்வாய். அதிகாரக்குள் வரம்புக்குள் வரக்கூடிய
அமைப்பை கொடுத்தது செவ்வாய் திசை. செவ்வாய் திசைக்கு அடுத்தால் இந்த அம்மையாருக்கு ராகு திசை. செவ்வாய் திசைக்கு அடுத்தால் ராகு திசை 18 வருடம் நடக்கக்கூடிய மிக அற்புதமான போகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் எல்லா வகையின் நன்மைகளையும் கொடுத்தது ராகு. ராகு 11 இடத்தில் இருந்தான். ராகு 11 இடத்தில் இருந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குருபகவானுடைய முழுமையான 5 பார்வையை பெற்று லக்னத்துக்கு 11 இடத்தில் இருக்கிறது மிக அருமையிலும் அருமை. ராகு 11 இடத்தில் இருந்தால் லாபங்களை தருவார். அரசியலில் தான் அப்போ தான் ஜெயித்தார். அரசியலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, முதலமைச்சர் ஆனது, அதிகாரம் வந்தது பெற்றிருக்க ராகு பகவான். ராகு திசையில் அளவுக்கடிந்த பொருளாதாரமும் அளவுக்கு அதிகமான அதிகாரத்தையும் ராகு திசையில் தான் இந்த மேற்கு உயர்வான எல்லா பதவியும் பட்டமும் கிடைத்தது. ஏன்னா 11 இடத்தில் இருக்கிறார், குருவுடைய பார்வையை பெற்றிருக்கிறார். குரு பகவான் தாம் 7 பார்வையாக லக்னத்தை பார்த்து சிறப்பு வாய்ந்த பெண்மணி என்ற பட்டம், புகழ், பெருமை, நல்ல அரசியல் செல்வாக்கு உயர்ந்து மிக்க குருடைய பார்வை லக்னத்தை புனிதப்படுத்தாலும், லக்னத்துக்கு 3 இடமான சிம்மாதிபதியை குரு பகவான் தாம் விசேஷ பார்வையாக 9 பார்வையாக பார்த்து சிம்மம் வலுப்பெற்று தைரியம் வீரியம் பௌர்ணமி சந்திரனை பார்த்து முழுமையான புகழ் பெறக்கூடிய உன்னத புகழ், உச்ச புகழ் அடையக்கூடிய அமைப்பை கொடுத்தது குருவுடைய பார்வை பெற்ற செவ்வாயும் சந்திரனும் என்று சொன்னால் மிகையாகாது. எல்லா விஷயத்திலும் புகழ், பெருமை, அரசியல் செல்வாக்கு, பதவி, பட்டம், பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் பெற்ற இந்த பேரரசி அம்மையாருடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையுடைய குருபகனுடைய விளையாட்டு தான் மிக மோசமான விளையாட்டு என்று சொல்லலாம். 7 இடத்தில் பாதகங்களை செய்யக்கூடிய குருபகவான் பாதக ஸ்தானத்தில் இருந்து கேந்திராதி தோஷமும் பெற்று 7 இடங்கிறது கலத்திர பாபம், திருமணம், நண்பர்கள், குழந்தை பாக்கியத்துடைய 7 பாகத்தில் திருமணத்தை முழுமையாக தடை செய்துவிட்டார். இந்த அம்மையாருக்கு திருமணமே ஆகவில்லை. கணவன் என்ற ஒரு அமைப்பே இல்லை. கணவன் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் இருக்கும். அரசியலில் வாரிசு என்ற செல்வாக்கு இல்லை. குரு பகவான் முழுமையாக ஆட்சி பெற்று சுப வலு பெற்று மூல திரிகோணமான தனுசு ராசியில் இருந்த குரு பகவான் அவருடைய திசையில் மரணத்தை ஏற்படுத்தினார். 69 வயதில் அவர் மரணமடைந்தார், புகழ்பெற்று மரணமடைந்தார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த ஜாதக அமைப்பு ஆய்வு கட்டத்தில் என்னன்னா, அவயோக திசையிலும் ஜெயித்த பேரரசி என்பதுதான் தலைப்பு. 8-9 அட்டமாதிபதியும் பாக்கியத்துக்குடையவர் கும்பராசிக்கருடைய சனி பகவான் யோகங்களை செய்யக்கூடியவர். இந்த அம்மையார் ஜாதகத்தில் சனி பகவான் 2 இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து பகை வீடான சந்திரன் வீட்டில் இருந்து இருந்தாலும் சந்திர பகவான் முழுமையான சந்திர பகவானே இருக்கிறனால பௌர்ணமி யோகத்தில் இருக்கிற சந்திரபான் வீட்டில் இருக்கனால சனியுடைய பார்வையும் இந்த அம்மையாருடைய ஜாதகத்தில் பெரிய லெவலில் கெடுக்கவில்லை. ஆனால் சனி இருக்கிற மடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இந்த அம்மையாருக்கு அமையாமே போய்விட்டது. அது சனியுடைய விளையாட்டு என்று சொல்லலாம். சனியுடைய திசை இந்த அம்மையாருக்கு வரவே இல்லை. இந்த ஜாதக அமைப்பு கட்டம், இந்த ஜாதக ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.